శివాన్ వెంకటనాథార్యకవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అస్మద్గురు పరంపరాయీర్మః. போன ஸ்லோகத்துல உட்கார்ந்துண்டா, நின்னுண்டு, நடந்துண்டு, படுத்துண்டு, எப்படி வேணாலும் யோகத்தை பண்ணலாம், அந்த மாதிரி உட்கார்ந்துட்டுதான் பண்ணணும்னு எதுவும் விதி இல்லையே, எங்கேயும் சொல்லப்படலன்னு ஆட்சேபிச்சார். அதற்கு சமாதானமாக, அப்படி கிடையாது, இங்க வந்து உட்கார்ந்துட்டு பண்ணினாதான் சித்த ஐகாக்கிரியம், அதாவது கான்சன்ட்ரேஷன், மனதை ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கிறது வரும். இல்லாத போனாக்க வரவே வராது. அதனால என்ன, நின்றுண்டோ நடந்துண்டோ யோகம் பண்ணேன்னு சொன்னா அதுக்கு பிரயத்தனம் முக்கியம். அதே உட்கார்ந்துட்டோம்னா சொன்னா நமக்கு அந்த ஏகாகிரத்தை வந்துடும், அதனால பண்ணலாம். படுத்துண்டா தூக்கம் வந்துடும். ஆகவே உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும்ட்டு சாமான்யமா சித்தாந்தம் சாதிச்சுட்டார். அதன் பேர்ல இப்போ வேற ஒரு ஆக்ஷேபம் பண்ற, இப்ப வந்து நம்ம நேத்து என்ன சொன்னோம், ஏயோ நாராயண சதா, அது மாதிரி சததம் தியேய இப்படின்னா வாக்கியம் இருக்கு. சததம் தியேய சதா தியேயன்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. எப்பொழுதும் தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப தேச கால நியமங்கள்லாம் நீங்க சொல்றீங்க, உட்காந்துதான் பண்ணணும், இப்படி உட்காந்துக்கணும், இந்த தேசத்துல இருக்கணும் அப்படின்லாம் சொல்றீங்க. இப்படி சொன்னாக்க அது எப்பொழுதும் தியானம் பண்றதுன்றது எப்படி சித்திக்கும், ஏன் அப்படின்னு பாருங்க. நாம வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டோம், ஆத்துல இருப்பேன், விஜயபடம் போவேன், பாடம் சொல்லுவேன், எத்தனையோ காரியம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல தேச நியமம் என்ன சொல்றக்கு, சமய சுச்சௌ சர்க்கர வன்னிவாலு காவிவர்ஜிதே சப்த ஜலாசயாதிபிஹி அப்படின்னு இருக்கு. அதாவது சமமான தேசமா இருக்கணும். மேடம் பள்ளமா இருந்ததுன்னு சொல்லுங்களேன், உட்காரவே முடியாது, நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மேடம் பள்ளமா இருந்ததுன்னா உட்கார முடியாது, நடக்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது, உட்கா படுத்துக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. அதனால சமமான தேசமா இருக்கணும். அதே மாதிரி சுச்சி, சுத்தமான இடமா இருக்கணும். இன்னைக்குமே சுத்தம் தானே நமக்கு முக்கியம். நம்ம ஆத்துல சாப்பிட்றோம், இடம் பண்ணி அதன் பிறகுதான் இலை போட்டு சாப்பிட்றோம், இலைய நன்னா இழந்து சாப்பிட்றோம், பழத்தை இழந்து சாப்பிட்றோம், கரம்தான் எதுக்கு, சுத்தம் சுத்தம் சுத்தம். அந்த மாதிரி உபாசனம் பண்றவனுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இல்லையோ, சுத்தமான இடம் இருக்கணும். அதனால சுச்சி. அடுத்தது சர்க்கரை வன்னி வாழுக்கா விவர்ஜதே. சர்க்கரைனாக சின்ன சின்ன கல், இந்த கால் எல்லாம் உட்காந்து ஆசிரமத்தில நான் போவேன், சதசுல உட்காந்துப்போம், பெருமையும் உட்காந்துப்போம். அப்ப இந்த அக்ஷதையெல்லாம் நிறைய சேர்ப்பார் ஆண்டவன் விஷயங்கள்லாம். அப்ப என்ன, நம்ம காலங்கள்லாம் அக்ஷதம் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, காலை உறுத்தும். அது இன்னொன்னு அவசாரம் வர, அவ பலமந்திர அக்ஷதை, அந்த பலமந்திர அக்ஷதையை வந்து கீழே போட்டுட்டு நம்ம காலங்கிழ பட்ட அபச்சாரம் ஒண்ணும். ரெண்டாவது என்னன்னாக்கா காலெல்லாம் உறுத்தும், உட்கார முடியாது, கஷ்டமா இருக்கும், கையும் சும்மா இருக்காது, அந்த அக்ஷதை எப்படி தள்ளணும் இப்படி தள்ளு புத்தி வேற இதுல போயிடும். அதனால சின்ன சின்ன கல்லு எல்லாம் இருக்கவே கூடாது. பெரிய ஒரு கருங்கல் மாதிரி இருந்ததுன்னு அதுல உட்காந்துடலாம். ஆனா இத்தனோட இத்தனோட கல் எல்லாம் விழுந்ததுன்னா காலை குத்தும் கையை குத்தும் இருக்குது, உட்கார முடியாது. அத மாதிரி நல்ல கந்தமோ இல்ல கெட்ட கந்தமோ, வாசனைகள் நல்ல வாசனையும் அதிகமா இருக்கக்கூடாது. அதுவே சில பேருக்கு ரொம்ப அதிகமான வாசனையான வசுவை போட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ மயக்கமே வரும், தலையும் சுத்தும். சில பேருக்கு அதிகமா இருக்கக்கூடாது வாசனை எல்லாம், ஒரு மாதிரி திட்டமா இருக்கணும். அது ஒரேடியா துர்கந்தமும் கூடாது, ஒரேடியா சுகந்தமும் கூடாது. அதனால அந்த மாதிரி கூடாது. நிறைய சப்தம், எப்பப்பாரு சப்தம் போட்டுட்டே இருந்தாக்கா அந்த சப்தம் இருந்ததுன்னாக்க நம்மளால உபாசனம் பண்ண முடியாது. நம்ம இது பண்ணிட்டே இருக்கோம், தபஸ் பண்ணிட்டே இருக்கோம், உபாசனம் பண்ணிட்டே இருக்கோம்,
திடீர்னு ஜலம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் நம்மளால எப்படி பண்ண முடியும்? அதனால அதுவும் கூடாது. அந்த மாதிரி நெருப்பு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இது சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, மனோன கூடை, மனசுக்கு அனுகூலமான இருக்கிற இடம். மனசுக்கு நம்ம அனுகூலத்தை கொடுக்கணும். நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறதே நித்தியப்படியே நம்ம மாத்திரம் எப்படி இருக்கும்? அனுகூலமான வாதாவரணம் இருக்காதா? அப்படின்னு தான் நம்ம நமக்கு சூழ்நிலை அழகா இருக்கணும். எப்பொழுதும் சாந்தமா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா குழந்தைகள் விளையாடிட்டே இருந்தா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அல்லது கிருஹிணியோ பர்த்தாவோ பிள்ளைகளோ சந்தோஷமா பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கு? காத்தால் எழுந்திருக்கு தேவை, மாமியார் நினைவாடோ, மாட்டுப்பொண்ணு நினைவாடோ, மாமனார் நினைவு, இது மாதிரி எத்தனை பயம். இந்த மாதிரி மனோனுகூலமா இருக்கணும். விபரீதமான இது பிரதிகூலமா இருக்கவே கூடாது. அந்த மாதிரி ஆனந்தமா இருக்கணும். நம்மங்கள குத்து விளக்கு பூஜைன்னு ஒன்னு பண்ணுவா. குத்து விளக்கு ஏத்திட்டு சுத்தூர கோலம்லாம் போட்டு பழம்லாம் வச்சு சேவிச்சுட்டு நிறைய சொல்லுவோம். அழகா இருக்கும். நான் அந்த பாட்டுலாம் கேட்டிருக்கேன், நல்லா இருக்கும். சொல்லச்சு மாமியாரை சேவியுங்கோள், மாமனாரை சேவியுங்கோள், அப்படி இப்படிலாம் சொல்லி எல்லாம் சேவிச்சு முடிஞ்சுதான் மாமனார் சாப்பிட வருவார் சந்திரத்தை தின்றத்துக்கு அப்படின்னு. அப்பதான் பேசியிருக்கா, பாடியிருக்கா, மாமனாரை சேவிக்கணும், மாமியாரை சேவிக்கணும் அப்படின்லாம். மாமனார் சாப்பிட வர்றது வந்துருச்சு அப்படின்வா. இதெல்லாம் எவ்வளவு அபச்சாரம் இல்லையா? அந்த மாதிரிலாம் கூடாது. எல்லாருக்கும் மனசு அனுகூலமா இருக்கணும். வெறும ஜீவனத்துக்கே நம்ம ஒரு வாட வீடு வாங்குறோம், வாடகை வீடோ உள்ள புது சொந்த வீடோ எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு அனுகூலமா இருக்கிற வீட்டை தான் வாங்குவேனே தவிர்த்து சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் நல்லா இருக்கணும். அந்த இது சொல்றாரு, அது சுற்று வட்டாரங்கள்லாம் எப்படி வாதாவரணம்னு சொல்றாரு தமிழ் சம்ஸ்கிருத தெலுங்குல. சுற்று வட்டார இருக்கிற மனுஷாலோ அது இடம் இருக்கிற ஸ்திதியோ அது எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். இது பொதுவான ஜீவனத்துக்கே. ஆனால் உபாசனன்றது எப்படி இருக்கணும்? பகவான் அடையிறதுக்கு மோட்ச பயம் அது, அதுக்கும் அவ்வளவு மனோனுகூலமா இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம கண்ணுக்கு பீடை வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது. நம்ம கண்ணால் இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்கோ, உட்காந்துட்டு இருக்கேன் நான் தபஸ் பண்றோன்னுட்டு என் எதிரியே புதன் கசாப்பு கடைக்காரன் வச்சிருக்கான், அதை பார்த்தா நம்ம கண்ணுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவனுடைய தொழில் அது இருக்கலாம், அவனுடைய ஜீவனம், அவனுக்கு அது பிடிக்கிறது, வாங்கி சாப்பிட்றா சாப்பிட்றா. ஆனால் நமக்கு அது பிடிக்காதே, நாம அதெல்லாம் நம்ம விரும்ப மாட்டோம். அது மாதிரி கண்ணுக்கு ஓவரா கூசரா மாதிரி இக்கச்சக்கமா வெளிச்சம் இருக்கிறது, எதுவுமே நமக்கு கண்ணுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. மனசுக்கு கஷ்ட மனசுக்கோ கண்ணுக்கோ அனுகூலத்தை கொடுக்கறதா இருக்கணும். அந்த மாதிரி எப்படி அந்த மாதிரி இடங்களா இருக்கணும். சுகமான இடம், நிசப்தமா இருக்கணும், ஆனந்தமான நிசப்தம். அது நேதியே அதை சொன்னோம். அது அந்த மாதிரி இடத்துல யோகம் பண்ணணும்னுட்டு தேச விதி, தேச நியமம், இந்த மாதிரி தேசம் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இடத்துல பண்ணினாத்தான் நமக்கு மனசானது உபாசனத்துல லயிக்கும். அதனால தேச நியமம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரே தேசத்திலேயே நம்ம உட்காந்துருக்க முடியாது. அது உபாசனை எப்ப பண்ணுவோமோ அப்பதான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். அதன் பிறகு வேற காரியத்துக்கு போகலாம். அதனால சதாத்தியாயகான்றது எப்படி வரும்? இது தேச நியமத்தை வச்சுன்னு ஒரு கேள்வி. அதே மாதிரி எப்ப பண்றது? பகவத்கீதையில இரண்டாவது அத்தியாயத்துல பெருமாள் சொல்றார், யானிஷா சர்வபூதானாம் சஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி எஸ்யாம் பூதானி ஜாகர்த்தி சானிஷா பஷ்யதோ முனே அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த நம்மள மாதிரி சாமானிய சம்சாரிகள் அவளுக்கெல்லாம் எது ராத்திரியோ, எது ராத்திரியோ அந்த சமயத்துல இந்த யோகி இருக்கான் பாருங்க, அப்பா அவன் முழிச்சுண்டு யோகம் பண்ணுவானோ. ஆனால் அவன் எப்ப தூங்குவான்? அவனுக்கு எப்ப நிஷா அப்படின்னா எஸ்யாம் ஜாகர்த்தி பூதான், எப்ப இந்த பிராணிகள்லாம் தூங்கிட்டு இருக்குமோ, அதாவது எப்ப முழிச்சுட்டு இருக்குமோ, எஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி, இந்த இந்த பிராணிகள்லாம் எப்ப முழிச்சுட்டு இருக்குமோ அப்போ அவனுக்கு இருட்டம். சானிஷா பஷ்யதோ முனேகே, பார்த்துன்னு தான் இருக்கான். யோக நிதிர மாதிரி இருக்கு, பெருமாள் யோக நிதிர பண்றேன்றமே
அந்த மாதிரி சாணிஷா பசியதோ முனிகள், அந்த முனி இருக்கானே யோகம் பண்றானே அவன் பார்த்துதான் இருக்கான், ஆனாலும் அவன் இருட்டு தான் அவனுக்கு. அது ஏன்னா லோகம் முழிச்சுன்னு இருக்க அவனால பண்ண முடியாது. காரணம் என்ன, லோகமானது சம்சார பந்தத்தனை மாட்டின்ட்டு அது இஷ்டத்துக்கு காரியத்தை பண்ணிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இது எப்படி இருக்கும், நம்ம வந்து ஒரு கோஷ்டிக்கு போறோம், வேத பாராயணம் நடக்கிறது, அந்த சமயத்துல கோஷ்டியில உட்கார்ந்து நல்லா பாராயணம் பண்ணிட்டு சிராவியமா கேட்டுருக்க கூடாது. அங்க பக்கத்துல உட்காந்து தொண்டு பேச்சுட்டு இருந்தோம், காஞ்சிபுரத்துல இந்த இதுல பவித்ரோத்சவம் அதுல பாராயணம் நடக்கும், அப்படியே காணிம்பாக்கம் தலைமை கலாச்சார பக்கத்துல போய் உட்காந்துட்டு இருப்பேன். ஆனா எனக்கு ஒண்ணும் தெரியாது, அவ எல்லாம் அத்தியனம் பண்ணவா அவ பாராயணம் பண்ணுவா அப்படி கேட்டுதான் இருப்பேன். அப்ப இவரோட பேசிட்டு இருப்பேன், எங்க மாமனார் எதிர உட்காந்து எங்களை முறைச்சுட்டே இருந்தார். தலைமை கலாச்சாரம் என்கிட்ட சொல்லிட்டார், உங்க மாமனார் பார்த்துட்டே இருக்கார், உனக்கு நீங்க வசதம் இருக்குது, என்ன வெறுமை வைக்க போறார், அண்ணன் உங்ககிட்ட வைவர், ஆனா நேரம் என்ன வையல, ஒன்று தான் வைக்க போறாரு பாரு, என்னையும் வைவர் ஒன்னையும் வைவர். என் மாமனார் வந்து வசதம் இருப்போம், நீங்க பேசுறதா இருந்தா வெளில போய் பேசுங்க, பாராயணம் பண்ணச்ச பாராயணத்தை கெடுக்காதீங்க, நீங்களும் சிரவணம் பண்ணுங்க, ஆனந்தமா இருக்கும் அது, உங்களுக்கு பேசணும்னு ஆசையா இருந்தா வெளில போய் பேசிடுங்க அப்படின்னு எங்க மாமனார்கிட்ட வச்சுட்டு இருந்தேன். வசுதா அதான சரி, நாம வந்து பேசிட்டு இருந்தோம்னா பாராயணக்காராலையும் கெடுக்கிறோம், அது மாத்திரம் இல்லாம நமக்கு நாமே கெடுத்துக்கிறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஆனந்தமா இருக்கணும். அதனால இந்த மாதிரி காலங்கள் கால நியமம் சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையில. அதனால அந்த கால நியமம் இந்த காலத்துல தான் பண்ணலாம், இன்னொரு காலத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்றக்கிற சமயத்துல மீதி காலத்துல பண்ணக்கூடாதோ இல்லையோ, இந்த காலத்துல தான் பண்ணணும்னு சொல்றது. அப்ப எப்பொழுதும் பண்றது உபாசனம் சதாத்யா தேயோ நாராயண சதா, எப்பொழுதும் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அது சரியா வராது. அதனால அந்த சதாத்தியாயத்தம் அப்படின்னு சொன்னீங்களே அது வரவே வராதே அப்படின்னுட்டு கால நியமத்தை வச்சு கேள்வி. அதன் பிறகு ஆசன நியமமும் இதோ நேற்று அப்ப பார்த்தோம், நேற்று பார்க்கச்ச ஒரு வஸ்திரம், அதன் பிறகு கிருஷ்ணாஜனம், அதன் பிறகு தர்பம், அல்லது தர்பம் அப்புறம் கிருஷ்ணாஜனம் அப்புறம் வஸ்திரம், இப்படி போட்டு உட்காந்துக்கணும். ரொம்ப ஹைட்ல இருக்கக்கூடாது, ரொம்ப தாழக்க இருக்கக்கூடாது, திட்டமா இருக்கணும், ஸ்திரமா இருக்கணும், அந்த மாதிரி இடத்துல உட்காந்துதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால இது வந்து ஆசன நியமம் இருக்கு. அந்த ஆசனத்திலேயே எப்பொழுதும் உட்காந்துருக்க முடியுமா நாமோ, எவ்வளவு காரியங்கள் இருக்கு, ஒரு மனுஷன்னாக்க எவ்வளவோ நிச்சயப்படி காரியங்கள் இருக்கு, தீர்த்தமாடணும், காத்தாலேருந்து காலை கடன் முடிக்கணும், தீர்த்தமாடணும், தீர்த்தமாடுறது உட்கார்ந்து அந்த ஆசனத்திலேயே உட்காந்துருக்க முடியுமாண்ணா. ஆனால் அந்த காலத்துல தீர்த்தமாட வேண்டிய காலத்துல யோகம் பண்ண முடியுமா, அல்லது தீர்த்தமாடுறது நதியில தீர்த்தமாடுறான், அங்க போய் நதி உள்ள போய் உட்காந்து தபஸ் பண்ண முடியாது, உபாசனம் பண்ண முடியாது, அதனால அது எப்படி வரும், இது வராது. இது ஆசன நியமம், ஆசன நியமனத்தினாலையும் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு கேள்வி வந்தது. அதன் பிறகு இன்னொன்னு சொல்றது, சரீரத்தை ஸ்ரீ உன்னதம் ஸ்தாப்பியர் அப்படியே மாறு நிமிந்திருக்கணும், மூஞ்சி நன்னா சிரசு நிமிந்திருக்கணும், கை நிமிந்திருக்கணும், தோல் நிமிந்திருக்கணும், அந்த மாதிரி வச்சுண்டு அதுக்கப்புறம் சரீரத்தை சமமா வச்சு ஹிருதயத்துக்குள்ள இந்திரியங்களை மனசனால அடக்கி அடைச்சிடணும், அடைக்கணும், அந்த மாதிரி அடக்கி அதன் பிறகுதான் இவர் என்ன எடுத்து உடம்ப அடக்கணும், நான் இப்படிதான் உட்காரணும்னா இப்படிதான் உட்காரணும் நான், அந்த மாதிரி உடம்பு அடக்கிறது. அதுக்கப்புறம் இந்திரிய நிக்கிரகம், மனோ நிக்கிரகம், பிராண நிக்கிரகம். பிராணனை என்ன பண்ணணும், முன்ன பிராணாயம் பின்னாடி பகவத்கீதை ஆறாம் அத்தியாயத்தான் சொல்றேன், நல்லா அஞ்சாவது அத்தியாயம் நாலாம் அத்தியாயத்தான், அதாவது பிராணனை பிராணாயாமம் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போற பகவத்கீதையில வருது. பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி ரேச்சகம் கும்பகம் பூர்ண ரேச்சகம் பூரகம் கும்பகம் முதல்ல என்ன பண்ணணும், வலது கால மூக்க மூடிண்டு இடது காலத்தினால உள்ள இருக்கிற காத்த வெளியில விட்டுடணும், அதன் பிறகு இடது காதை அழிச்சிட்டு வலது காலனால எடுத்து
ஃபஸ்ட்டு மூச்சு இழுத்துடணும். அதன் பிறகு எவ்வளவுக்கு அவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கும்பகம் ரெண்டு மூக்கையும் முடிண்டுடணும், வாயை திறக்கக்கூடாது. அந்த காற்று உள்ளே இழுத்த முடியோ அதை உள்ளுக்குள்ளேயே அப்படியே வச்சுக்கணும். எப்போ நம்மளால் முடியலையோ அப்போ திரும்பவும் வலது காத மூக்கை முடிந்து இடது மூக்கால் அந்த உள்ளே இருக்கிற பிராணனை வெளியில் விடணும், ஆயுஸ் அந்த வாயுவை. அந்த மாதிரி அது எனக்கு இது வந்தது ஸ்பான்லேட், அதாவது எலும்பு தேய்வுன்னு. அப்போ இந்த பிராணாயாமம்லாம் சொல்லி கொடுத்தா இதை மாதிரி பண்ணுங்கன்னுட்டு அப்பப்போ பண்ணுவேன். அவ்வளோதான், அது மிச்சப்படி சந்தியாவை மன்னிச்சே வேறு ஏதோ பண்ணிட்டு போயிடுறோம். இந்த மாதிரி ஒரு கிரமமாக பண்ணுறதில்லை. அந்த மாதிரி கிரமமாக பண்ணுற சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப ஹிதமாக இருந்தது. அது இப்படி பிராண நியமம் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு பிராண நியமத்தை நன்னா வச்சுட்டு இருக்குமோ, பிராணாயாமத்தை பண்ணுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ ஆயுஷ் தீர்க்கமாக இருக்கும், உடம்பு தேகம் ஆரோக்கியமாக இருக்கும். அடியன் சுவாமி, அடியன் சுவாமி எதுவும் கேட்கல சுவாமி. அதனால இது கேக்குறதா? ஆ, இப்ப கேக்குறது. போன் யாரோ பண்ணிட்டேன், அதுக்கு கட் பண்ணிட்டேன். அது கட் பண்ணிட்டு அடியன் அடியன் ஆ சரி. என்ன ஆயிருக்கு, இந்த மாதிரி எப்பொழுதும் பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்க முடியாது, எப்பொழுதும் மூஞ்செல்லாம் அப்படி நிமிந்து உட்கார்ந்துருக்க முடியாது. அதே மாதிரி இந்திரியங்களை எப்பொழுதும் நிகிரகம் பண்ண முடியாது. நிகிரம் எப்பொழுதும் நிகிரகம் பண்ணாலும் என்ன நடத்தும், சாப்பிட்றோம். சாப்பிட்ற சமயத்தில் அப்போ ருச்சியை அறிஞ்சு தானே சாப்பிடணும், ருச்சியை நல்லா தெரிஞ்சுட்டு சாப்பிடணும், ரசித்து சாப்பிடணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறதெல்லாம் எதுக்கு, வெறுமை உட்காந்துட்டு வாயில் அப்படியே போட்டு 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 மூங்கிறதுக்கா? ரசிச்சு சாப்பிடணும் எதையும். அதனால அப்ப அந்த இந்திரியம் வேலை செய்யறதா இல்லையா? அதனால இந்திரிய நிகிரகமோ மனோ நிகிரகமோ காய நிகிர உடம்பு நிகிரகமோ அல்லது பிராண நிகிரகமோ எப்பொழுதும் பண்றதில்லை. அதனால மீதி சமயத்துல அதனால சரீர நியமம் இந்திர நியமம் இதெல்லாம் கூட விதிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிறதுனால இந்த நியம விதி இருக்கு, எந்தெந்த காலத்துல பண்ணணும், எந்த ஒரே தேசம் அந்த தேசத்துல உட்கார்ந்துட்டு எந்த காலத்துல விதிக்கப்பட்டிருக்கோ அந்த காலத்துல, எந்த தேசத்துல விதிக்கப்பட்டிருக்கோ அந்த தேசத்துல இந்திரிய நிகிரகங்கள் எல்லாம் பண்ணி ஆசன நியமனத்தோட அந்த ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இவன் உபாசனம் பண்ணணும். அப்போ சதாத்யேயா தேயோ நாராயண சதா சததம் தேயா, எப்பொழுதும் தியானம் பண்ணணும் அப்படின்றது சித்திக்கவே சித்திக்காது. அது எப்படி சித்திக்கும்? இது ஆக்ஷேபம் பண்றவாளுடைய அபிப்பிராயம். அதுக்கு பதில் வாஸ்தவமான விஷயம், சாஸ்திரங்கள்லாம் தேச கால ஆசன சரீராதி நியமங்கள்லாம் சொல்லியிருக்கு, அதெல்லாம் உண்மைதான், அது விதிச்சிருக்கு எல்லாம். அதனால அதனால என்ன ஆகும்னாக்க, நடுவில் நடுவில் இடைவெளி வரும் தான், இந்த உபாசனத்துக்கு இடைவெளி வரும். அதனால சதாத்தியேயத்துவம் விட்டு போயிடும் அப்படின்னு நீ ஆக்ஷேபிச்ச, அதுதான் இப்ப சமாதானம் சொல்றோம். அந்த சதாத்தியேயத்துவம்ன்றது விடவே விடாது, எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டு தான் இருப்பான். தியானம்ன்றது நிற்கும், அவன் பாடு பண்ணிட்டு இருப்பான், அது எப்பொழுதும் இருக்கும். அது இந்த பகவத் சிந்தனன்றது இருக்குதே, அது எப்பொழுதும் போகவே போகாதான். நல்ல யோகியா இருந்தான்னாக்க அவனுக்கு தேசகாலாதி நியமங்கள்லாம் இருந்தா கூட அவனுக்கு சிந்தனம் போகவே போகாது. ஏன் போகாது அப்படின்னாக்க, நியமம் இல்லாட்டா கூட, நியமம் இல்லாட்டா கூட அவனால யோகியினால உபாசனம் பண்ண முடியும், நிச்சயம் உபாசனம் பண்ண முடியும். ஏன்னா அது பரமாத்மன் தியாஜ்யோன்னு நினைச்சு கூடாது. தேசகால நியமம்லாம் இல்லைன்னாக்க பரமாத்ம நிதனமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்க கூடாது. அப்படியானாக்கா எதுக்கு இப்படி சொல்லிடுச்சு அப்படின்னாக்க, அதுக்கு பதில் சொல்றேன்.
எந்த காலமாக இருந்தாலும் சரி, அதாவது தேச நியமமோ கால நியமமோ ஆசன நியமமோ அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எம்பெருமானுடைய சிந்தனத்தை விடக்கூடாது. அது திருவுள்ளம். தெய்வநாராயணத்தை தான் சொன்னாக்கா அதுதான் அபிப்பிராயம். எப்பொழுதும் பகவான சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். ஆ, தேசம் ஒரு தேசத்துல இருந்தாதான் சிந்தனை பண்ணணும், அந்த காலத்துல தான் சிந்தனை பண்ணணும் அப்படின்ற நியமம் இல்லையா அது? அப்படின்னா என்னத்துக்கு அதெல்லாம் சொல்லணும்? அது சொல்லவே வேண்டாமே, அப்படியே கூட சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பதில் என்ன தெரியுமோ? நமக்கு ஸ்மரண பிரவாகம், சிந்தனம் இருக்கு பாருங்க, பகவத் சிந்தனை எப்பொழுதும் இருக்கணும். இது உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும். கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆன உடனே ஒரு புருஷனோ அல்லது பாரியையோ இவா ரெண்டு பேருக்குள்ள ஒரு அந்யோன்யமான ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது. அந்த ஈர்ப்பு உண்டாகிறதுன்றது எப்படி உண்டாச்சு? உடம்புனாலையும் மனசுனாலையும் பேச்சினாலையும் எல்லாத்தினாலையும் வச்சுக்கோங்க. இப்படி நமக்கு சொல்லி தராளா யாராவது? என்ன கல்யாணம் எடுத்துலையோ அவங்களாலேயே நினைச்சுட்டு உன் புருஷனையே நினைச்சுக்கோ அப்படின்னு யாராவது சொல்லி கொடுக்குறாளன்னா நம்ம சுவாவமாவே நமக்கு உண்டாகுது. காரணம் என்னன்னாக்க இது பிரகிருதி சம்பந்தம். அந்த பிரகிருதி சம்பந்தமா போயிடுதே, கல்யாணம் பண்ணல இருந்து ஆண்டியாளை கண்டா அவங்களை பிடிச்சி போச்சு, புருஷனுக்கு புருஷனை கண்டா பொண்டாட்டிக்கு பிடிச்சி போச்சு, ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்துருச்சு, என்ன போறோம்? அந்த குழந்தை சிந்தனையிலேயே எல்லாருக்கும் அப்படிதான் சிந்தனை வருது. இப்ப இதுக்கெல்லாம் சொல்லித்தர வேண்டியது இல்லை, ஏன்னா இது பிரகிருதி சம்பந்தமா போயிடுவே தானா நமக்கு அந்த சிந்தனை வந்துடுறது. ஆனா இந்த பகவத் சிந்தனம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அது பிரகிருதி சம்பந்தம் இல்லை, அது அப்ராகிருதமான சம்பந்தம். அப்ராகிருதமான சம்பந்தத்துல உடனே நமக்கு அதுல சிந்தனை வராது. அந்த சிந்தனை வரணும்னாக்க அதுக்கோசரம் தான் தேசகாலாதி நியமம். இப்பதான் சொன்னோம் வேத பாராயணத்தின் நடுவில் பேசிட்டு இருந்தோம்னாக்கா பாராயணம் பண்றவாளுக்கு ஓட மாட்டேன், அவளுக்கு இடைஞ்சலா இருக்கு, அந்த மாதிரி வந்துடக்கூடாதான். அத மாதிரி நம்ம உபாசனம் பண்றவனுக்கு பயங்கர சப்தம் இருக்கு, ஜனம் வந்து நினைச்சு போடுறது வீட்டை, உடம்பெல்லாம் நினைஞ்சு போயிடுறது, அல்லது இது வருது காத்து அடிக்கிறது, அல்லது குண்டும் குழியுமா இடம் இருக்கு, அசுத்தமா இருக்கு இடம், மனசுக்கு பிரதிகூலமா இருக்கு. இப்படிலாம் இருந்ததுன்னாக்க இவனால மனசை வந்து ஒருமுகப்படுத்த முடியாது. ஒருமுகப்படுத்த முடியலன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எப்படி பகவத் சிந்தனன்றதை பண்ணுவான் அவன்? அதனால இந்த சித்த ஏகாகிரதா, சித்த ஏகாகிரியம் அதை கொண்டு வரணும். அதுக்கோசரம்தான் தேச நியமம், கால நியமம், ஆசன நியமம், சரீர நியமம், மனோ நியமம், இந்திரிய நியமம், பிராண நியமம் இதெல்லாம் சொல்றது. அந்த இந்த இது வரணும் நமக்கு, சித்தைக்காக்கிரியும் வரணும். அந்த ஒரே காரணத்துக்கோசரம் தான் இது சொல்றது. இது அதனால அதுக்கோசரம் அதே அந்த சித்தைக்காக்கிரியத்தை அபியாசத்தினால கொண்டு வந்துட்டோம்னு நினச்சுக்கோங்களேன், அப்போ இந்த நியமமே வேண்டாம். அப்போ நியமமே வேண்டாம். நேற்று தான் சேவிச்சோம், நேற்று சேவிக்கிச்ச விஞ்ஞாபிச்சேன், நம்ம சுவாமி வந்து காலக்ஷேபம் சாதிக்கிச்ச அப்போ ஒண்டிதான் பரமாத்மா நினைச்சுக்கிறேன்னா சுவாமி அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பேன். எப்பொழுதும் அந்த பகவத் சிந்தனையிலேயே போயிட்டு இருக்கோம். அவருக்கு முன்னாடி என்ன நடந்தது பின்னாடி நடக்க போகிறது அதெல்லாம் சிந்தனை தேவையில்லை. பணத்தை பற்றி அவருக்கு சிந்தனையே கிடையாது. என்னமோ அவருக்கு அரிசி இருக்குது, அது இருக்கு, எதையோ சாப்பிட்டு போகிறோம், ஆராதனம்னா போகிறோம், ஆச்சாரம் ஆச்சாரம், அனுஷ்டானம் பாடம் சொல்கிறது, கிரந்தத்தை அப்படியே மனசுலையே நினச்சி பார்த்துக்கணும், புஸ்தகமே பார்க்கறது. அடியன் பார்த்து அடியன் வந்து 3 வருஷம் சுவாமியை சேவிச்சிருக்கேன், 86, 87, 88 மூணு வருஷத்தில் சுவாமி வந்து காலக்ஷேபம் சாதிக்கிச்ச ஸ்ரீபாஷ்யத்தை உபதேசம் பண்ணி ஆகும். அந்த சமயத்தில் உண்டிதான் சுவாமி கிரந்தத்தை சேவிச்சாரு. அதன் பிறகு அவர் கிரந்தத்தை தொட்டு அடியன் பார்த்ததே இல்லை. என்ன அப்படி ஒரு ருட்டு எல்லாமே காரணம் என்ன? மனசு ஒருமுகப்படுத்தி
ஒரே சிந்தனையில இருக்கிறதுனால அந்த மகான்களால அதெல்லாம் முடிஞ்சது. அதனால இந்த சித்தை காக்கிரியம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டோம்னாக்க அதன் பிறகு அந்த தேசகால நியமங்கள்லாம் தேவையே இல்லை. அதை நம்ம நேரம் சேவிக்கிறோம், பெரிய பெரிய மகான்கள் இடத்துல அதெல்லாம் நாம சேவிச்சுட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் சஞ்சல புத்தி எல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்மளால முடிய மாட்டேன். அவளுக்கெல்லாம் திருடமான புத்தி மனசு எல்லாம் இருந்துடவே அவளால அதை அடைய முடிஞ்சது, ஒருமுகப்படுத்துதல். அதனால அவளால முடிஞ்சது. அது நான் திருப்பி திருப்பி சுவாமியை பத்தி சொல்றேன்னாக்கா ஆனந்த பண்ணும் படணும். ஏன்னாக்கா சுவாமியை நினைச்சிருந்தாக்கா பண்ண பாபங்கள்லாம் போயிடும். மகான்களை நினைச்சாலே ஏற்கனவே சொல்றோம், சம்பாஷ பண்ணிவிட்டோ மனசா தியாகிய. அதனால புண்ணியாத்மாக்களை நினைச்சிருந்தாலே போரும். எல்லா ஆச்சாரியாலும் அப்படிதான். நான் எங்க சுவாமியை சொல்றேன்றதுனால மீதி ஆச்சாரியால இதுன்னு அர்த்தம் இல்லை. எல்லாரும் மகான்கள், எல்லாரும் எவ்வளவு பரிசுரப்பட்டிருக்கா, அவ்வளவு வசந்த ஆச்சாரியா. அதனால இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஆச்சாரியாவே நம்ம என்ன சேவிச்சிருக்கமே. ரிஷிகள்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இதை பண்ண தபஸ் பண்ணினான். அதனால இந்த மாதிரி சித்தை காக்கிரியம் கணக்க வந்துருச்சுனாக்க அதன் பிறகு அவளை பிடிக்கவே முடியாது, அவளை மடக்க முடியாது, அவளை மயக்க முடியாது, எதுலையுமே அவ கீழே விழமாட்டா. அவளுக்கு அந்த பகவத் இதிலேயே போயிடும். எதை பார்த்தாலும் பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும்னு தான் ஆசை வரும். எல்லாம் பகவத் பகவத் பகவான் 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 அப்படியே சிந்தனை போகுமா அவளுக்கு. அதனால இந்த சித்தை காக்கிரி நமக்கு வரணும். அதுக்கோசரம்தான் இந்த மாதிரி தேச நியமம், கால நியமம், ஆசன நியமம், சரீர நியமாதிகள் எல்லாம் சொல்றது. அதனால அது தோஷம் இல்லை. அதனால என்ன ஆகும்னாக்க, அப்ப வந்து உடனே கேள்வி வந்தது, அப்படி இதெல்லாம் பண்ணினோம்னாக்கா எப்பொழுதும் தியானம் பண்றதுன்றது எப்படி வரும்? எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. சரி, நீங்க என்ன சொன்னீங்க, இப்போ சித்தை காக்கிரியம் வந்துருச்சு. சித்தை காக்கிரியம் வந்துருச்சுனாக்கா அவன் பகவத் சிந்தனையிலேயே இருப்பான். அப்படியானாக்கா அவன் கர்மாவை நொட்டிக்கணுமா வேண்டாமா? யாகாதிகளை நொட்டிக்கணும், அக்னிசந்தானம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், தீர்த்தாமடணும், இத மாதிரி எத்தனை நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் இருக்கு, அதெல்லாம் பண்ணணுமா வேண்டாமா? அவங்க எல்லாம் பண்ணாம போயிடுமே, அவங்க எல்லாம் லோபம் வந்துடுமே. அதனால இப்போ ஆனா நமக்கு எல்லாம் ஆன்மீகம்லாம் சொல்லிட்டு போயிட்டா, கார்த்தால எழுந்துக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற பரியந்தம் அனுஷ்டானத்தை பண்ணிட்டே இருக்கணும். நீ தியானமே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா அப்ப அனுஷ்டானம் பண்ண முடியாது. அனுஷ்டானத்தை எல்லாம் பண்ணினோம்னாக்க எப்பொழுதும் பகவத் சிந்தனை இருக்காது, எப்பொழுதும் பகவத் சிந்தனை இருக்காது. அதனால அதுக்கு நீ என்ன சொல்லுவேன், அதனால அது விரோதம் வந்துடுமே. அதனால இது என்ன அது, அது என்ன இது, அப்படி ஆயிடுமே அப்படின்லாம் கேள்வி வருது. அது கிடையாது. பகவத்கீதையில கர்மயோகமும் ஞான யோகமும் முதல் 6 அத்தியாயத்தினால சொல்லிட்டார். அது எதுக்கு சொன்ன அப்படின்னாக்கா, நம்ம மனசுல இந்திரிய நிகிரகங்களை பண்ணி, மனசு நிகிரகம் பண்ணி, அல்ப விஷயங்கள்ல போக விடாம பண்ணி ஆத்ம சாட்சா்காரம் பண்ணணும். ஆத்ம சாட்சா்காரம், ஆத்ம சாட்சா்காரம்னாக்க ஜீவனை நேருக்கு நேரா நம்ம அனுபவிக்கணும். நம்ம நம்ம ஆத்மாவை, நம்ம சுத்த ஆத்மஸ்வரூபத்தை நாம் அனுபவிக்கணும். அதுக்கோசரம் பண்றது, அதுக்குதான் இந்த கர்மாவ சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கர்மயோக ஞான யோக அனுஷ்டானம் இருக்கு பாருங்கோ, அதுக்கு அதை பண்றதுக்கு முன்னாடில இருந்து இந்த கர்மாவெல்லாம் அனுப்பிச்சு 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 ஒரு பத்ததியில அபியாசம் பண்ணி அபியாசம் பண்ணி மனசை வந்து அடக்கிடணும். மனசை அடக்கிட்டோன்னா இந்திரியங்களை தானா அடக்கிவிடலாம். அப்படி அடக்கிட்டோம்னாக்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆத்ம ஜானம் வர ஆரம்பிக்கும். ஆத்ம ஜானம் வர ஆரம்பிச்சதுன்னாக்க நம்ம முதல்ல ஆத்ம யாதாத்ம ஞானம் உண்டி வந்துடும். அதன் பிறகு இந்த அபியாசம் இருக்கு பாருங்கோ, இது படிப்படியா பண்ணினோம்னாக்க ஆத்ம சாட்சா்காரமே வந்துடும். அந்த ஆத்ம சாட்சா்காரம் வரணும். அதுக்கோசரம்தான் இவன் என்ன பண்ணனா, பெருமாள் சொல்றார் மயி கர்மாணி சந்நியஸ்ய அப்படின்றார். அதாவது இவன் எந்த கர்மாவை பண்ணாலும் சரி, காயின வாசாமனீந்திரியவா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவான் கரோமி எத்திய சகலம் பலஸ்மி நாராயணாய மத்தியாம்.
எது வந்தாலும் நாராயணனுக்கே சாத்விக தியாகம். நாலாவது அத்தியாயத்துல இந்த சாத்விக தியாகத்தை பத்தி சொல்றீங்க கீதையில. அதனால சாத்விக தியாகம் பண்ணி அவனை நம்ம மாத்திரம் எந்த என்ன கர்மா பண்ணாலும் சரி, ஏற்கனவே சொல்லிருக்கோம் பொதுவாக கல்யாணம் பண்ணிக்கிறான் ஒருத்தன். கல்யாணம் பண்ணியிருந்தான்னாக்க நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது ஆம்பியாரோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அப்படின்னு. ஆனால் பாருங்க அங்க கூட சரி அழைக்கிறாளே அன்னைக்கு சங்கல்பம் பண்ணிட்டு அப்போ சாத்விக தியாகம் பண்ணணும். இவன் தன் உடம்பு சுகத்துக்கோசனும் கிரகிணியோட சேர்றான் இவன், அப்ப கூட நான் இவளுக்கு கர்ப்பாதான சம்ஸ்காரத்தை பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு அது சாத்விக தியாகம் பண்ணிக்கணும். இது வெறும் பிரகிருதி சுகம். ஆனால் அங்க கூட என்ன தர்ம பிரஜார்த்தம், தர்மத்தை அனுஷ்டிக்கணும். இவன் தர்மத்தை அனுஷ்டிச்சு ஆகணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. கல்யாணம் பண்ணிருந்தான் அவன் வந்து புஷ்பதி ஆயிட்டா, அப்படிப்பட்டவனோட அவன் சேர்ந்து இருக்க வேண்டியது அவனுடைய தர்மம், அது கிரகஸ்தனுடைய தர்மம். ரிதவ் உபேயா அப்படின்ட்டு இருக்கு தர்மசாஸ்திரம். ஒரு ஸ்திரீ ஆனவள் ஸ்நானம் பண்ணிட்டான்னாக்கா அதன் பிறகு அவளோட சேரலைன்னு இவனுக்கு மகா பாபமா, இது தர்மசாஸ்திரம் விதிக்கிறது. அதை கூட எப்படி பண்ணணும், பெருமாள் கிட்ட சாத்விக தியாகம் பண்ணிட்டு பண்ணணும். அப்படின்னா நம்ம மகன்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு பேருக்கா அது பெருமாள் சொல்ற வார்த்தை எந்த கர்மான்னு சொல்லிட்டே இருக்கு. அதுவும் வைதிக கர்மா, ஒரு கிரகிணியோட சேர்றதுன்னு இருக்கு அதுவும் வைதிக கர்மா. அதனாலதான் அதுக்கும் காலநியமம் இருக்கு, எந்தெந்த சமயத்தை சேரலாம், என்னைக்கு சேரலாம், என்னைக்கு சேரக்கூடாது, பகல்ல உண்டாரா, இதெல்லாம் நிறைய விசாரம் பண்றா. இதெல்லாம் மட்டமான விஷயம் நினைச்சுக்க வேண்டாம். அந்த இந்த இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் பண்றதே இந்த மாதிரி கர்ப்பாதானம் பண்ணி சீமந்தத்தை பண்ணி அதன் பிறகு குழந்தைய பத்துண்டு இது லோகத்துல தர்மத்தை அனுஷ்டிக்கணும், அதுக்கோசரம் தானே விவாகமே. அதனால இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது மாதிரி ஆகாரம் சாப்பிடுறோம் அதுக்கு அனுயாகம்னே பேர். யாகம் பெருமாள் ஆராதனம், அனுயாகம்ன்றதுக்கு சாப்பிடுறதுக்கு பேர். அதனால அந்தரியான ஆராதனம்னே பேர். நம்ம சாப்பிட யாரையாவது கூப்பிடுச்ச என்ன பண்ணணும், சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லக்கூடாதான். இங்க பெருமாள் ஆராதனை இங்கேயே ஆகணும், அந்தரியாம ஆராதனை இங்கே ஆகணும் பிரார்த்திக்கணுமா. அத மாதிரி அந்தரியாம ஆராதனை இங்கே ஆகி பிரசாதம் அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணுமா. ஏன்னா அவன்கிட்ட யாரை நம்ம பிரார்த்திக்கிறோமோ அந்த வியக்தி கிட்டையும் பெருமாள் எழுதியிருக்காரு உள்ள, அந்த அந்தரியாமம் செய்யறாரு. இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் சரி எல்லாமே சாத்விக தியாகம். அதனால மயி கர்மானி சந்நியஸ்ய அப்படின்னாரு பெருமாள். எந்த கர்மம் அனுப்பிச்சாலும் சரி, அது லௌகிகமோ வைதிகமோ, வைஷ்ணவனுக்கு எல்லாம் வைதிகம் தான். சாப்பிட்றதோ படுத்துக்கிறதோ எல்லாம் அதுக்கு யோகம்னே பேர், தூங்குறதுக்கு பேர். யோகம்னா பெருமாளோட சேர்றதுன்னு அர்த்தம். பஞ்சகால பிரக்ரியா, பஞ்சகால பிரக்ரியான்னு நம்ம சொல்றோம். பஞ்சகால பாராயணரா இந்த சுவாமி எழுந்து விடுக்கே அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப பஞ்சகால பாராயணர்னா என்ன அர்த்தம், அபிகமனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம் அப்படின்னு சொல்றோம். அபிகமனம் கோயிலுக்கு போய் பிரமாணம் சேவிக்கிறது, அல்லது ஆத்திலேயே சந்தியாவனம் எல்லாம் பண்ணிட்டு பிரமாணம் சேவிக்கிறது. அதன் பிறகு இத்யா உபாதானம், ஆராதனத்துக்கு வேண்டிய வஸ்துக்களை சங்கிரகிக்கிறது, திருத்துழாய், புஷ்பம், பழம், எல்லாத்தையும் முடிஞ்ச வரையும்தான் நம்ம கைப்பட்டு பண்ணணும். இன்னொருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தராத்தையும் பழம் கொடுத்தா அத்தை கொண்டு பிரமாணம் சமைச்சிடக்கூடாது. நம்மளால முடிஞ்ச பரியந்தம் நம்ம ஆத்திரையே அதை பண்ணிக்கலாமா, இல்லைன்னா வாங்கிட்டு வருது, நம்ம பணத்தினால பண்ணப்படணும். அந்த மாதிரி உபாதானம், அதன் பிறகு இத்யா மாத்தியான ஸ்நானம் பண்ணி அப்புறம் ஆராதனம். இத்யான்னா யாகத்துக்கு பேர், ஆராதனம். அந்த ஆராதனத்தை பண்ணி அதை பண்ணணும். அது அதன் பிறகு சுவாத்தியாயம். சுவாத்தியாயம்னாக்க வாசிக்கிறது, அதாவது அத்தியனம் அத்தியாபனம். தான் வாசிக்கலாம் அல்லது இன்னொருத்தருக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். அத்தியனம் அத்தியாபனம், அப்புறம் ராத்திரி தூங்க வச்ச யோகம், பெருமாளோட சேர்றது. சதாசமே ததா சம்பன்னோ பவதி அப்படின்னு வாக்கியம்லாம் இருக்கு. அந்த மாதிரி யோகம், இப்படி அதிகமன உபாதான வித்யா சுவாத்தியாய யோகங்கள், இதான் அஞ்சு காலம் பஞ்சகால பாராயணான்னு சொல்றது.
எல்லாமே ஒரு வைஷ்ணவனுக்கு வைதிகமா தான் இருக்கு. தூங்குறதுன்றது உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கறது, அவ்வளவுதானே, ஓய்வு விசிராந்தி. அதை கூட யோகம்னு நம்ம சொல்றோம். சாப்பிடுறது உடம்புக்கு நல்லா புஷ்டியான ஆகாரம் நல்லா இருக்கணும்னு சாப்பிடுறோம் தேகதாரணம், அது கூட அனுயாகம்னு சொல்றோம். எல்லாமே பாருங்கோ பகவத் சம்பந்தமாவே நமக்கு போகணும், அததான் சொல்ற கேரது. அந்த மாதிரி இப்ப சாப்பிடுறது, படுத்துக்கிறது, அது மாதிரி இது பண்றது, உடம்பு குடிஞ்சு குளிப்பிக்கிறது, எந்த விஷயமா இருந்தாலும் என்னது, பகவத்தரம் பகவத்தரம் பகவத்தரம், அங்கேயும் பகவத் சிந்தனம் தானே. அதனால சதாத்தியகான்னு சொன்னதுனால இந்த கர்மாவையும் அனுஷ்டிக்கிறோம், பகவானுடைய சிந்தனையையும் நாம பண்ணிட்டு இருக்கோம், ரெண்டுமே இருக்கே. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒருத்தரால? அதனால அதுதான் இது. அது மாத்திரம் இல்லாம அப்படின்னா என்ன அர்த்தம், நை கர்மானி சன்னியாசினா என்ன அர்த்தம்னா, நான் என்னால பண்ணப்படக்கூடிய கர்மா, அதுக்கு உபகரணங்கள், இந்திரியங்கள், தேகங்கள் எல்லாமே அவனுக்கு அதீனமா இருக்கு, பகவத் அதீனமா. சுவாமி சுசேஷம் சுவசம் சுபரத்வேன நிர்பரம் சுதத்த சுதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்தின் யஸ்யதி மாம் ஸ்வயம். சுவாமி அப்படின்னு பெருமாள் பார்த்து கூப்பிட்டு, சுவாமி சுசேஷம் உனக்கு சேஷம், இப்படியே எல்லாமே அர்த்தம் அங்க பாருங்க. சுவாமி சுசேஷம் சுவசம் உனக்கு வசமா இருக்கேன், சுசேஷம் சோஷம் சுவபரத்வேன நிர்பரம், உன்னுடைய பரமா நான் இருக்கேன், அதனால எனக்கு பரம் இல்லை. அதனு திருமா சுதத்த சுதியா உன்னால கொடுக்கப்பட்டது, அந்த புத்தியும் உன்னுடைய இதுதான், அந்த ஞானம் உண்டுதான். சுதியா சுவார்த்தம் உனக்கோசரம் தான். சொஸ்பின் எஸ்யதி மாம்சயம் தன்னிடத்திலேயே தானே என்ன அவன் சரணாகதி பண்ணி வச்சிடலாம், அவன் இல்லாமல் எதுவும் அசையாதுன்னு அர்த்தம். தேனவினா திருணாகிரமப்பை ந சலதி அப்படிங்கிறார் குமார தேசிகன், திருணமப்பை ந சலதின்வா. ஆனா குமார தேசிகனும் திருண அக்ரமபி, பொதுவாகவே அடியில இந்த பயிர் இருக்க அந்த புல்லுனுடைய அடிபாகமான ஆடாது, நுனி சாதாரணமா ஆடுமே காத்து வந்ததுன்னா, அந்த காத்து வந்து ஆடுறது கூட எம்பெருமான அதீனம்தான், அவன் சங்கல்பிக்கல என்ன அது கூட ஆடாது, அந்த மாதிரி இருக்கிறது. அதனால சொஸ்மின்யஸ்தி மாம்சயம் எல்லாம் அவன் அவன் அதீனம், அதை சொல்லணுமா. அதனால எந்த கர்மாவும் பண்ணிண்டே தான் நாம இருப்போம், எந்த கர்மாவும் அனுட்டிச்சாலும் சரி. அப்ப என்ன ஆகும், அது பகவான் கிட்டையே புத்திய செலுத்தணும். நம்ம எது தலிய பண்ணாலும் சரி, என்ன வாயின் வந்தாலும் சரி, பெருமாளை சமர்ப்பிக்காம நாம சாப்பிட மாட்டோம். எல்லாம் பெருமாளுக்கே, பெருமாள் நினைச்சுன்னு வாயில போட்டுக்கோங்க. அதுதான் நாம சொல்றோம், எதுவா இருந்தாலும் சரி நாராயணன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்களேன், பகவான் நினைச்சுன்னு சாப்பிடுறோம், பகவான் நினைச்சு தீபாவளிக்கு வஸ்திரம் உடுத்திக்கிறோம் புதுசா. அத்தனையும் பெருமாள் சன்னதியில சமைச்சு ஆராதனம் பண்ணிட்டு பெருமாள் சன்னதியில அந்த வஸ்திரங்களை சமர்ப்பிச்சுட்டு அந்த பக்ஷங்களை சமர்ப்பிச்சுட்டு அதன் பிறகுதான் வஸ்திர தாரணமே நமக்கு. அந்த புது வஸ்திரம் கூட அவனுடையது தான். எங்க மாமனார் சிஷத்து பூர்த்தியாச்சு, அவருக்கு என்ன பண்ணணும், அங்க எங்க அம்மாட்ட பணம் கொடுத்து சங்க சக்கர கடுக்கன் வாங்கி கொடுத்துட்டா எங்க அம்மா அந்த காலத்துல, அதாவது 1993ல. அது எங்க மாமனாருக்கு பாரா நாளைக்கு சஷத்து பிடிச்சுன்னு நீங்க சாத்திச்சிட்டோம், எங்க மாமனார் சாத்திக்கணும் அப்படின்னு உடனே எங்க மாமனார் என்ன பண்ணார், உடனே உள்ள போனார், அதை அலம்பினார், அலம்பிட்டு பெருமாளுக்கு வந்து சமர்ப்பிச்சுட்டார், ஆத்து பெருமாள் சாலக்கிராம மூர்த்தி அது சமர்ப்பிச்சுட்டார். அதன் பிறகுதான் தன்னுடைய காதல அவர் சாத்திட்டார். எந்த வசுவா இருந்தாலும் சாப்பிட்றது உண்டு இல்லை, எதுவா இருந்தாலும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் நம்ம சேர்த்துக்கணும். அதனால பகவத் அதீன புத்தி தான் எல்லா இடத்துலையும் முக்கியம். இந்த மாதிரி எப்பொழுதுமே எப்படி இருக்கு, எனக்கு பகவான நினைச்சுட்டே எந்த காரியமும் பண்றான். ஒரு ஆசிரமணம் பண்ணா பகவான், கேசவாயனமா நாராயணமா மாதவாயனமா கோவிந்தாயனமான் பண்றோம், அச்சுதாயனமா ஆனந்தாயனமா கோவிந்தாயனமான ஆசிரமம் பண்றோம், எல்லாமே பெருமாள் பெருமாள் பெருமாள், எதுல பார்த்தாலும் பெருமாள் தான் வர. அப்படி பகவத் சிந்தனையோடையே எல்லா கர்மாவையும் அனுப்பிக்கிறதுனால பகவத் சிந்தனையும் அவனை விட்டு போகல. அந்த மாதிரி கர்மா லோபமும் வரல, கர்ம லோபமும் இல்லை, பகவத் சிந்தனையும் இல்லை, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து
ஒரே சேனல்ல போறது. அப்படி போற சமயத்துல நமக்கு என்ன தோஷம் இருக்கு? எல்லாமே சரியா அமைஞ்சுடுத்து, எல்லாம் நமக்கு சரியா அமைஞ்சுடுத்தது. அதனால கர்மானுஷ்டான காலத்துல கூட இந்த சிந்தனம் இருக்கு பாருங்க, பகவத் சிந்தனம், அது அப்பவும் ஆவசியகம். அது சொல்றது இது. அதனால எத்தனை விஷயங்கள் இப்போ, முதல்ல தேசகாலாக நியமங்கள் சொல்லப்படுறது, அது எதுக்கு அப்படின்னா சித்தை காக்கியம் வரணும், மனசை ஒருமுகப்படுத்துறதுன்றது வரணும், அதுக்கோசரம். அது வந்துருத்துனாக்கா அந்த சிந்தனைலாம் இருந்தா கூட சரி, எது இந்த மாதிரி நியமங்கள்லாம் இருந்தாலும் இல்லாட்டாலும் இவனுக்கு அபியாசத்தினால எந்த சிந்தனையும் அவனை படுத்தாது, எல்லாமே பகவத் சிந்தனமாகவே போகும். இல்லை இந்த கர்மாவெல்லாம் பண்ண முடியாம போயிடுமேன்னா அப்படி பண்ணணும், கர்மாவெல்லாம் அனுஷ்டிக்கணும், அப்ப கூட எப்படி பகவத் அதீனமாகவே அனுஷ்டிக்கும். தானும் பகவத் அதீனம், தனக்கு சரீரமாத்தியம் கூட தர்ம சாதனம்னா காளிதாசன், தர்மத்துக்கு இந்த கர்மா அனுஷ்டானம் பண்றதுக்கு சாதனை எதுனா உடம்பு தான். அதனால அந்த உடம்பும் அவன் அதீனம், பகவத் அதீனம், இந்திரியங்களும் பகவத் அதீனம், தாம் பண்ற கர்மாவும் பகவத் அதீனம், அதனுடைய பலனும் பகவத் அதீனம், எல்லாமே பகவத் சம்பந்தம் இல்லாம இல்லை, அவனுடைய அதீனமாகத்தான் இருக்கு. அந்த மாதிரி சிந்தனை பண்றவனுக்கு என்ன கஷ்டம் வரப்போறது? அதனால பகவத் சிந்தனம், கர்மாக்கள் அனுஷ்டானம், அந்த மாதிரி தேசகால நியமங்கள், அதே மாதிரி மீதி என்னென்ன காரணம் இருக்கோ அவைகள்லாம் எல்லாமே பகவத் அதீனமா இருக்கிறதுனால, பகவத் சிந்தனமே கூட இருக்கிறதுனால எந்த லோபமும் வரல. அது மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு அழகான உதாரணம் ஒண்ணு சொல்றாரு சுவாமி. என்ன தாக்கிறாருனாக்கா, நம்ம வந்து இந்த இன்னைக்கு ஒரு ஃபேஸ்புக்ல ஒண்ணு பார்த்தேன், ஒரு ராஜா, அந்த ராஜா என்ன பண்றான், இது பண்ணிட்டு வரான், நகர சோதனை பண்ணிட்டு இருக்கான், மாறு வேஷம் போட்டுன்னு வரா. ஒரு வீடு, ஒரு வீட்டுல வந்து இது ஏதோ நெசவாளியும் அவன் நெசவு பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அவன் வாய் திறமை தானே இருக்கு, அந்த சமயத்துல அவன் பாடம் சொல்லிட்டு இருக்கான். பாடம் சொல்லிட்டு இருக்கிறதுனால அவன் அந்த பசங்கள்லாம், அவனுடைய பசங்கள்லாம் அங்க அப்படியே படிச்சுட்டு இருக்குது. ஒரு பக்கம் நெசவு, இன்னொரு பக்கம் பாடம் சொல்லிட்டு இருக்கான். அத பசங்க படிக்கிறா, அவன் வாசல உட்காந்துதான் படிக்கிறா. காரணம் என்னன்னாக்கா, வாசல சில காரியங்கள் அவ பண்ணிண்டே கேட்கறது காது தானே, அவ இவன் பாடம் சொல்றதை கேட்க வேண்டியது காது தான். ஆனால் அவ கையால சில காரியங்கள் வாசல பண்ணிட்டு இருக்க, அதுக்கோசரம் இப்படி வரிசையா ஒரே சமயத்துல அவன் என்ன பண்றான்னாக்கா, சில காரியங்களை தான் கத்துக்கிறான், நெசவை தான் பண்றான், இன்னொரு பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறான். இப்படி ஒரே சமயத்துல அத்தனை காரியம் அவனால பண்ண முடியல, அத்தனை காரியம் பண்ண முடிக்கிற சமயத்துல இவன் மனசு பல இந்த அஷ்டாவதானம் சதாவதானம் மாதிரி ஒரே மனசு தான், அத தன் அதீனமா வச்சுண்டு ஒரே சமயத்துல பத்து காரியங்களை பண்றவன் இருக்காளே, அத மாதிரிதான் இந்த இடத்துலயும். இவன் உபாசனம் பண்றவன், பகவத் சிந்தனம் இருக்கணும். சுவாமி வந்து காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருக்கு, நாங்க ஏதாவது சந்தேகம் கேட்போம். சுவாமி என்ன பண்ணுவாருனாக்கா, நான் ஒரு சந்தேகம் கேட்பேன், இன்னொருத்தர் ஒரு சந்தேகம் கேட்பாரு, எப்படி கேட்டாலும் சரி, எல்லாத்தையும் வாங்கிட்டு அவளுக்கு ஏத்த மாதிரி அழகா, அடியன் கேட்ட சந்தேகத்துக்கு சமாதானம், அவர் கேட்ட சந்தேகத்துக்கு சமாதானம், இவர் கேட்ட இப்படி எல்லாத்துக்கும் சமாதானம் சாதிச்சாகும் சுவாமி. ஒரே சமயம் எப்படி முடிஞ்சது? அதுதான் அவளுடைய ஞானத்தினுடைய மேன்மை. அத மாதிரி இந்த இடத்துல இது வியாசக்த சித்தம், பல காரியங்கள்ல ஈடுபட்டா கூட மனசு வந்து எந்த இடத்துல போனாலும் சரி, அவ இந்திரிய நிகிரகம் பண்ணிடுவா, அதனால அவளால ஜெயிக்க முடியும் அபியாசத்தினால. அந்த மாதிரிதான் இங்க பரமாத்மா கிட்ட மனசை குடிச்சு வச்சேன், அதனாலதான் உண்ணும் சோறு பிறகுனே தின்னும் வெற்றிடையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்று அப்படின்னு நம்ம வாழ்ச்சு அப்படின்லாம் சொன்னதுனால எல்லாமே பகவத் அதீனம், பகவத் அதீனம் அந்த சிந்தனை தான்.
அதனால இந்த வியாசத்திய விருத்தியா இருந்தா கூட வியாசக்த மனசு இருந்தா கூட அவனால எல்லாம் பண்ண முடியும். ஒரே சமயத்துல ஒரே மனசுல பகவத் சிந்தனையையும் இந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்றதையும் எல்லாத்தையும் அவ பண்ண முடியும். யோகிகளுக்குடைய சிறப்பே அதுதான். அப்படி சிறப்பா இருக்கிறதுனால இந்த இடத்துல தேச நியமம் கால நியமம் இதெல்லாம் சொன்னதும் தவறல்ல. அதே மாதிரியாக கர்மானுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருக்கணும் அதுவும் தவறல்ல. அது மாதிரி சதாத்திய எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டே இருக்கணும். அது அந்த தியானம் பண்றதும் இது இல்லை, அதுவும் சரியானது. ஏன்னாக்க எப்பொழுதும் தியானம் பண்றதுன்றது இருக்கே நம்ம சித்தாந்தத்துல அது இருக்கு. இப்ப இத்தனை நாள் சொன்னமே எந்த சிந்தனை பண்ணாலும் இவன் இது இது தியானம் வந்து பண்ண முடியும். எந்த கர்மா அனுஷ்டிச்சாலும் பகவத்பரமாக இவன் அதை பண்ணலாமே, அது முடியும். ஏன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோமே சாத்விக தியாகம் பண்ணி எந்த கர்மாவை அனுஷ்டிச்சாலும் பகவத்பரமாவே நம்ம அனுஷ்டிச்சுருக்கோம் அப்படின்ட்டு அந்த இருக்கோ இல்லையோ அது மாதிரிதான் இங்கேயும். இங்கேயும் அது மாதிரிதான் எந்த கர்மாவை யோகியானவன் அனுஷ்டிச்சாலும் இவன் இத பண்ணிடுவான், அனுஷ்டிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அழகா நிர்வாகம் பண்ணி சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகம் சாதிக்கலாம். சித்தை காக்ரோபத்தியை விததி நியதி தேச காலாசனாதே சச்சித்ரம் மன்யதாபி க்ஷமமிதி சததம் சிந்தனம் சம்ஸ்மரந்தி பிரத்யக் சம்ஸ்கார பூம்னா பரநிஹித தியா சாததீன்யாதி புத்யா ஜுஷ்டம் வியாசக்த நித்யா மன பவதி ஹி சமயே யோகின கர்ம சர்வம் சித்தைகாக்ரிய உபபத்தியை. எதுக்கு தேசகால ஆசன நியமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னாக்கா சித்தை காக்கியம் நமக்கு வரணுமா, அது பொருந்தி இருக்கணுமா, அதுக்கோசரம் தேச கால ஆசனாதே ஆதிசத்தினால இது சரீர நியமம் இந்திரிய நியமம் பிராண நியமம் மனோ நியமம் இதெல்லாம் நிகிரகங்கள் அது அவைகளுடைய நியத்தியும் விததி சாஸ்திரங்கள்லாம் விதிக்கிறது. இதான் உத்தேசம். முதல்ல பிரவர்த்திக்கிறவனுக்கு எல்லாம் உடனே வந்துடாதே, எல்லாம் உடனே வந்துடாது, அதனால அபியாசத்தினால தான் வரணும். அதுக்கோசரம்தான் தேசகால நியமங்கள்லாம் விதிக்கிறது, மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கோசரம் விதிக்கிறது. அதன் பிறகு சச்சித்திரம் தூ சரி இந்த விச்சேதம் வருமே சச்சித்திரம்னு இடைவெளின்னு அர்த்தம். அது தூ அந்யதாபி க்ஷமமிதி, அதாவது அந்த சமயத்துல கூட சரி ஏதாவது மீதி கர்மாக்களை பண்றோம் ஒரு தேசத்திலே உட்காந்து பண்றோம் பண்ணிட்டு உட்காந்து நேரம் கேட்டு வெளில கிளம்பி வந்துடுறோம் அந்த சமயத்துல கூட பகவத் தியானத்தை சிந்தனத்தை விடக்கூடாது. அப்ப கூட பகவத் சிந்தனத்தை பண்ணணும். தேயோ நாராயண சதான்னு சொல்றதுக்கு அதான் சதம் தேயக அப்படின்னு சொல்றது கூட அந்யதாபி மீதி சமயத்துல அந்யதா இல்லை அந்யதா மீதி சமயத்துல கூட அதாவது தேச கால நியமங்கள்லாம் இருக்கே அது இல்லாத சமயத்துல கூட சச்சித்திரம் இடைவெளி வருது அது இல்லை தேச நியமம்லாம் இல்லை அந்த இடைவெளியில கூட சததம் சிந்தனம் க்ஷமமிதி சம்ஸ்மரந்தி அந்த மாதிரி ஸ்மிருதிகாரெல்லாம் ரிஷிகள்லாம் அந்த மாதிரி ஸ்மிருதிகள் பண்ணிட்டு போயிட்டா ஏன்னா எப்பொழுதும் எம்பரமான சிந்தனை பண்ணணும் அப்படின்னு திருவுள்ளம். அதாவது அபியாசம் பண்ணிட்டு தேசகாலாதி நியமங்கள் இல்லைன்னா கூட அவனால என்ன பண்ண முடியும் பகவான சம்ஸ்மரிக்க முடியும் சிந்தனம் பண்ண முடியும் உபாசனம் பண்ண முடியும். அதை சொல்றதுக்கோசரம்தான் இவா இதை மாதிரி சொல்றா வெறும் தேசகால நியமத்தை வச்சிருக்கச்சேதான் பகவத் சிந்தனை இருக்கணும் மீதி சமயத்துல பகவத் சிந்தனை வேண்டாம் வராது
அப்படின்னு சொல்லல. அப்பவும் தியானம் பண்ணணும், வேதகால நியமத்தோடையும் பண்ணணும். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? வேதகால நியமங்கள் பண்ணினான்னாக்கா அதை அனுப்பிச்சாக்கா இவனுக்கு சித்தை காக்கிரியம் வந்துடும். அது வந்துருச்சுனாக்க அபியாசத்தினால மீதி சமயத்துல கூட பகவத் சிந்தனையை அவனால தொடர முடியும். அதுக்கோசரம் சரி இப்படி பகவத் சிந்தனையே உத்தம் பண்ணிட்டு இருந்தான்னாக்கா அப்ப கர்மானுஷ்டானம் பண்ண முடியாது. ஆனா வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சு ஆகணும்னுட்டு தர்மசாஸ்திரம் எல்லாம் சொல்றது. போன அத்தியாயத்துல மூணாம் நாலாம் பாதத்துல அவ்வளவு சொல்றாமோ, கர்மாவை அனுஷ்டிச்சே ஆகணும், கிரகஸ்தன் அவாவாளுடைய வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சே ஆகணும்னு சொல்றமே, அது வராம போயிடுமே என்ன? அதுக்கு சொல்ற பிரத்யக் சம்ஸ்கார போம்னா, பிரத்யக் என்ன? ஜீவாத்மா. ஜீவாத்மா அவனுக்கு என்ன பண்ணணும்னாக்க அவனுக்கு சம்ஸ்காரம் வரணும். சம்ஸ்காரம் வரணும்னா என்ன அர்த்தம்? அவனை சுத்த ஆத்மஸ்வரூபத்தை நாம அடைஞ்சிடணும். என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை நான் அடையணும். இதை பிறகு நாம் அடையல. திருப்பி திருப்பி நாம் என்ன பண்ணிருக்கோம்? ஜாயஸ்வம் மரியஸ்வன்னு இருக்கோம். இந்த உடம்பு சாப்பிடணும், தூங்கணும், அதுக்கு வேண்டாம் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அது நடுவுல தான் ஏதோ நம்மளுடைய புண்ணிய விஷயத்தினால மகான்கள்லாம் நமக்கு நல்ல மார்க்கத்தை காமிச்சு கொடுக்கவே பெருமாள் பரமாக சோதரபாடம் சேவிக்கிறோம், ஆராதனம் பண்றோம், பெருமாள் பிரசாதத்தையே சாத்தின்னு இருக்கோம். அந்த மாதிரி சத்திய தியாகம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஆத்ம யாதாத்ம ஞானம் வந்திருக்கு நமக்கு. இந்த உடம்பு வேற, ஆத்மா வேற எல்லாம் நமக்கு ஞானம் இருக்கு. ஆனாலும் கூட இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால நம்ம மாட்டின் முழிக்கிறோம். ஆத்ம ஞானத்தை பிரயோகத்துல கொண்டு வரல, பிராக்டிக்கல்ல. அதனால அந்த ஆத்ம யாதாத்ம ஞானம் வந்து அதன் பிறகு கர்மானுஷ்டானம் பண்ணி அப்புறம் ஞான யோகம் பண்ணி ஆத்மஸ்வரூபத்தை நாம் அடையணும். சுத்த ஆத்மஸ்வரூபத்தை நாம் அனுபவிக்கணும், கைவல்யம் அனுபவிக்கணும். அதுக்கோசரம்தான் பிரத்யக் சம்ஸ்கார பூம்னா அந்த மாதிரி பிரத்யக் சம்ஸ்காரம் ஜீவாத்ம சம்ஸ்காரத்தை பிரத்யக்னாக்க பிரத்யேகாத்மான்னு பேர் ஜீவனுக்கு, அவனுக்கு சம்ஸ்காரம். அந்த சரீரத்தெல்லாம் விலகி சுத்த ஆத்மா எப்படி இருக்கும் அதை தெரிஞ்சுண்டு அதில் உபாசிக்கணும். அதை வந்து நம்ம அடையணும். அதுக்கோசரம் அப்படி அவன் என்ன பண்ணுவான் அந்த சமயத்துல பரநிகித தீயக, பரநிகித தீயக, பரநிகித தீயக பூம்னாக்க அதிகம்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்துட்டு பரநிகித தீயக பெருமாள் கிட்டேயே மனசு செலுத்துறவன், நிகிதன ஸ்தாபித்தன்னு அர்த்தம். பெருமாள் கிட்டேயே தம் புத்தியே மனசெல்லாம் ஸ்தாபிச்சுட்டான், பகவானையே சிந்தனை பண்றவன். அப்படிப்பட்டவனுக்கு என்ன சிந்தனை வரும்? பிரத்யக் சம்ஸ்கார பூம்னா தாததீன்ய புத்தியா, அதாவது பகவத் அதீனமாகத்தான் எல்லாம் நடக்கிறது. நம்மளுடைய கர்மானுஷ்டானமோ, நம்மளுடைய பிரவர்த்தியோ, நம்ம ஆத்மஸ்வரூபமோ, நம்ம சரீரமோ, நம்ம இந்திரியங்களோ, பிராணனோ எல்லாம் பகவத் அதீனம்தான். தாததீன்யாதிபத்தியா ஜுஷ்டம் கர்ம சர்வம். அதனால இருக்க ஆனந்தமான கர்மாக்கள் அனைத்துமே பகவத் அதீனமா பண்ணச்சே எல்லாமே நல்லா போயிடுறது. சுவார்த்தம் பண்ணச்சே எல்லாமே விபரீதமா போயிடுறது. நீங்களாம் தேவப்பிரமாணம் சேர்த்திருக்கீங்களோ அந்த ஊர்ல வேத பாராயணமோ ஆச்சரியமா இருக்கும். வேத பாராயணம் அவ பண்ணா பாராயணம் பண்றா, பெருமாள் பாராயணம் பண்ணச்சே இதுக்குதான் நம்ம அதை கேட்கறோம் பாருங்கோ. நம்ம பிறந்ததே இதுக்கோசரம் தான், ஜென்ம சாபல்யமே இந்த பாராயணத்தை கேட்கறது தான் தோணும். அந்த மாதிரி ஆனந்தமா இருக்கும். அதே பாராயணக்காரால உங்க காத்துக்கு அஷின் போகணும், அஷின் போய் அவளை பாராயணம் பண்ண சொல்லணும். நீங்க கோயில்ல பெருமாளுக்கு பாராயணம் பண்ணச்சு எப்பேற்பட்ட ஆனந்தத்தை அனுபவிச்சுக்கிறோம். அந்த ஆனந்தம் நம்ம மாத்திர வரைச்சே அவ பாராயணம் பண்ணச்சு ஆனந்தம் கிடைக்கிறதான்னு பாருங்கோ. எல்லாரும் சொல்ற வார்த்தை அது வராது. காரணம் என்னன்னாக்க கோயில பண்ணச்ச கைங்கரிய புத்தி, வெளியில புத்தி இது கைங்கரியது பாராயணம் பண்ணச்ச கைங்கரிய புத்தி இல்லை. அது ஜீவன உபாயமா ஆயிடுறது, ஜீவன உபாயமா. எப்போ ஒரு அபேட்சை வந்துடுறதோ நம்ம கர்மா பண்ணச்சு, அந்த கர்மா பண்ணச்சு அபேட்சை வந்துருச்சோம்னு, இது வேணும் அது வேணும்னு ஏதாவது வந்துருச்சோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா அதனுடைய சுவாரஸ்யம் ரசம் போயிடும், ரசம் போயே போயிடும். ஆனால் சுவார்த்தம் இல்லாமல்
பகவத் பிரமாணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு ஆனந்தம் அவ்வளவு நல்லா கிடைக்கும். ஒரு புஷ்பம் வாங்கினேன், வாங்கிட்டு வந்து என் ஆண்டியாள் கொடுக்குறேன், என் பொண்ணு கொடுக்குறேன், என் பேத்தி கொடுக்குறேன், அதுல சுகம் இருக்கு. அந்த புஷ்பத்தையே பெருமாளுக்கு சமைச்சிருங்க, சமர்ப்பிச்சுட்டு அதை கொண்டு வந்து பெருமாளுக்கு அதை வந்து இவாளுக்கு கொடுங்க. அப்ப இவா வச்சிருந்தாக்க அழகு இன்னும் ஜொலிக்கும். காரணம் பகவத் பிரசாதம், பெருமாளுடைய திருமேனி சம்பந்தப்பட்டது. அப்போ நமக்கு சுவார்த்த புத்தி வரல, பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அந்த பிரசாதம் தான் நாம இவாளுக்கு கொடுக்குறோம். அதே தனக்கு தான் பொண்டாட்டி வச்சுக்கணும்னு வச்சிருந்தாக்க, தான் பொண்ணு வச்சுக்கணும்னு வச்சிருந்தாக்க, ஒரு அல்ப திருப்தி தான் இருக்குமே தவிர்த்து பூர்ண திருப்தி வராது. அது அனுபவத்துல கண்ட உண்மை, அனுபவத்துல நான் அனுபவிச்சிருக்காது, உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கலாம். அதனால இந்த கர்மாக்கள்லாம், அனைத்து கர்மாக்களும் துஷ்டம், நமக்கு ஆனந்ததாயகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அது பகதாத தீன்யம், பகவத தீனமா இருக்கிறதுனால. அது கூட எப்படி தெரியுமா, உதாரணம் வியாசக்த நீத்தியா, ஒரே மனசுதான், அது சஞ்சல புத்தி இல்லாம வந்துட்டோம்னாக்க எத்தனை காரியம் பண்ணாலும் எல்லா காரியத்தையும் அவன் பண்ணிவிடுவான். இது பகவத் பரமா பண்ற மொத்தம் பண்ண ஆரம்பிச்சான்னா எந்த கர்மா பண்ணா என்ன, நம் கடமை பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதே, பெருமாள் பகவத் பிரீத்தியர்த்தம் பண்றதே அப்படிங்கிற சிந்தனைகளை ஒருத்தன் பண்ணினான்னாக்க எல்லா கர்மாக்களும் அவனுக்கு அதிகமாகவே நடக்கும். அஷ்டாவதானம் பண்ற மாதிரி எந்த கர்மா அவன் ஒப்பிச்சாலும் சரி, ஒரு பக்கம் கர்மா போகும், ஒரு பக்கம் அனுஷ்டானம் இருக்கும், ஒரு பக்கம் ஆச்சாரம் இருக்கும், இன்னொரு பக்கம் பகவத் சிந்தனை இருக்கும். எல்லாம் தேகதாரணம் சாப்பிட்றான், ஒவ்வொரு கவலமும் வாயில போட்டுக்கிச்சு கோவிந்தாயனம் சொல்லுன்னு சாப்பிடணுமா, ஏன்னா எல்லாம் பகவத் பிரசாதம், அவன் தான் நமக்கு எல்லாம் கொடுக்குறான். சாப்பிட எந்த விஷயமா இருந்தாலும் சரி பகவத் சிந்தனையோடையே பண்ணணும். அப்படி பண்ணிட்டாக்க எல்லா கர்மாக்களும் இவனுக்கு வந்துடுறது. கர்மாவை அனுஷ்டிச்சிடுறான், பகவத் சிந்தனையும் அனுஷ்டிக்கப்படுறது, உபாசனமும் சித்திக்கிறது, பகவத் பிரீத்தியும் சித்திக்கிறது, பண்ண பாபங்கள்லாம் கழியறது, கடைசியில ஆனந்தமா மோட்சமும் தனக்கு கிடைக்கிறது, மோட்சமும் கிடைச்சிடுறது. ஆகவே இதுக்கோசரம் தான் இத மாதிரி இருக்கு. ஆச்சரியமான ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கணும். சித்தைகாக்ரியோபபத்யை விததி நியதிம் தேசகாலாசனாதேஹே சச்சித்ரம் புண்யதாபி க்ஷமமிதி சததம் சிந்தனம் சம்ஸ்மரந்தி பிரத்யக் சம்ஸ்கார பூம்னா பரநிஹித தியஹ சாததீன்யாதி புத்யா ஜுஷ்டம் யாசக்த நித்யா பவதி ஹி சமயே யோகின கர்ம சர்வம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ.